வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா கௌசிகன் கதையை திரௌபதி மற்றும் பாண்டவர்களுக்கு மார்கண்டேயன் எடுத்துரைத்த கதையை பற்றி தான் இன்று காணப்போகிறோம் யுதிஷ்டரும் பாண்டவரும் அருகில் இருந்த நதியில் நீராடி காய்கனிகளை பறித்து வருவதற்கு வனத்திற்குள் புகுந்தனர் மார்கண்டேயரோ ஸ்நானம் செய்துவிட்டு ஜபம் செய்து கொண்டிருந்தார் லோகநாயகனான ஸ்ரீகிருஷ்ணரோ அவரெதிரே ஒன்றும் தெரியாதவர் போல அமர்ந்திருந்தார் காய் கனிகளை உண்டு எல்லோரும் இலைப்பாடுவதற்காக மர நிழலில் அமர்ந்திருந்தார்கள் மரங்களின் அடர்ந்த நிழலில் லேசாக தென்றல் வீச எங்கிருந்தோ குயில் கூவும் ஓசை கேட்க ரம்யமான சூழ்நிலை நிலவியது அப்பொழுது தர்மரோ மகரிஷி உம்மிடம் சொல்வதற்கு அரியதான ஒரு தர்ம ரகசியத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றார் யுதிஷ்டர் என்னப்பா என்றார் மார்கண்டேயர் இந்த உலகில் சூரியன் சந்திரன் வாயு பூமி அக்னி தாய் தந்தை ஆகியோரில் நேரில் உருவெடுத்து வந்த தேவர்கள் பிரதட்சிணிய தெய்வங்கள் அப்படியே ஒருவனையே பதியாக கொண்ட பதிவிரதைகளும் தெய்வங்கள் தானே கணவனுக்கு அவர்கள் பணிவிடை செய்வது எந்த காரியமன்றோ பதிவிரதைகளின் பெருமைகளை தேவரில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அதற்கு மார்கண்டேயரோ ஸ்திரீகளின் பெருமைகளோ ஏராளம் அதிலும் பதிவிரதைகளின் லட்சணங்களை சொல்வது இனிதல்லவா என்றார் மார்கண்டேயர் சற்று தூரத்தில் அமர்ந்திருந்த திரௌபதியும் அமர மார்கண்டேயர் கௌசிகனின் கதையை சொல்ல துவங்கினார் கௌசிகன் சிறந்த தவசீலன் பிரம்மணோத்தவன் ஒரு நாள் பெரும் மரத்தின் அடியில் அமர்ந்து வேதம் சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த மரத்தின் கிளையில் ஒரு கொக்கு உட்கார்ந்திருந்தது கௌசிகன் வேதம் ஓதி கொண்டிருந்த பொழுது அவனுடைய தலைமேல் எச்சமிட்டது சொத்தென்று தலையில் விழுந்ததை கையால் தடவி பார்த்தவன் அது பறவையின் எச்சம் என்று தெரிந்ததும் அன்னார்ந்து மேலே பார்த்தார் கோபமோ அவர் கண்களில் கொப்பளித்தது மேலே இருந்த கொக்கை அவர் சினத்தோடு பார்த்ததும் அது கருகி சாம்பலாகி கீழே விழுந்தது கௌசிகன் தன்னுடைய தவ வலிமையை கூடிவிட்டதாக சந்தோஷப்பட்டார் ஆனால் அதே வேளையில் ஒரு உயிரை கொன்றுவிட்டோமே என்று வருத்தமும் அடைந்தான் சந்தோஷமும் வருத்தமும் அவனுள் மாறி மாறி தோன்றி மனதிற்குள் போராட்டமாக உருவெடுத்தது நான் அகாரியம் செய்துவிட்டேனே என்று மனதிற்குள் நொந்து கொண்டே கிராமத்திற்குள் பிச்சைக்கு சென்றார் சுத்தமாக இருந்த வீட்டின் வாசலில் நின்று கொண்டு பவதி பிக்ஷாம் தேகி என்று குரல் கொடுத்தார் அந்த வீட்டின் கொள்ளை புறத்தில் அமர்ந்து ஒரு மாதுவோ பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்தாள் இந்த பாத்திரங்களை தேய்த்து விட்டு வரும் வரை பாசலில் காத்திரும் என்று தயையோடு பதில் வந்தது சிறிது நேரம் சென்றது அந்த ஸ்திரீயின் கணவன் வெளியில் சென்றுவிட்டு விட்டு வீட்டிற்குள் நுழைந்தான் அப்பொழுதுதான் பாத்திரங்களை தேய்த்து முடித்தவள் கணவனுக்கு கால் கழுவ தண்ணீர் கொடுத்துவிட்டு அவனுக்கு குடிக்கவும் நீர் கொடுத்து விட்டு ஆசனம் போட்டு சாப்பிட அமர சொன்னாள் கணவன் உண்ட மிச்சத்தை தான் அவளும் சாப்பிடுவாள் பதிதான் அவளுடைய தேவதை அவன் உண்ணாமல் தான் உண்ணமாட்டாள் ஜலபானம் கூட பண்ணமாட்டாள் மாமனார் மாமியாருக்கு அயறாமல் பணி செய்வாள் கணவனுக்கும் அன்னம் போட்ட பின்பு வாசலில் நிற்கும் பிராமணனுக்கு பிச்சை போடுவதற்கு வெளியே வந்தாள் என்னை நில்லென்று சொல்லிவிட்டு வேற இடத்திற்கு பிச்சைக்கு போவதையும் தடுத்து விட்டாய் அவனுடைய குரலில் கோபம் இருந்தது என்னுடைய கணவர் களைத்து வீடு திரும்பினார் அவருக்கு உபசாரங்கள் செய்துவிட்டு வந்தேன் என்று நிதானமாக சொன்னாள் அவள் பிராமணர்களோ கௌரவமுள்ளவர்கள் உன்னுடைய கணவன் உனக்கு மட்டும்தான் கௌரவம் உள்ளவன் கூட எங்களை நமஸ்கரிக்கிறான் கர்ப்பம் கொண்டவளே அக்னிக்கு ஒப்பாக இருக்கும் பிராமணர்கள் அனைத்தையும் எரித்து பொசுக்கி விடுவார்கள் ஜாக்கிரதை என்று கோப ஆவேசமாக பேசிவிட்டு அவளை பார்த்து முறைத்தான் கௌசிகன் அப்பொழுது அவளோ அலட்சியமாக சிரித்து கொண்டே பிராமணரே நான் ஒன்றும் அந்த கொக்கல்ல கோபமான பார்வை என்னை ஒன்றும் எரித்து விடாது பிராமணர்களின் மகிமையை நான் அறிவேன் என்றால் கௌசிகனுக்கோ காட்டில் தனியாக கொக்கை எரித்தது கிராமத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கும் இவனுக்கு எப்படி தெரிந்தது அதற்கு அந்த பெண்மணியோ நான் பிராமணர்களின் மகிமையை அறிவேன் கோபத்தையும் மோகத்தையும் விடுப்பவன் பிராமணனாக தேவர்களால் அறியப்படுகிறான் சத்தியம் உரைப்பவன் ஆச்சாரியனை சந்தோஷப்படுத்துபவன் பிறர் தன்னை துன்பம் செய்தாலும் அவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பவன் அறியப்படுவான் ஜெயித்து வேதா தியானத்தில் பற்றும் கோபம் காமம் ஆகியவற்றை தன்னுடைய வசத்தில் எவன் வைத்திருப்பானோ அவனே பிராமணன் தன்னுடைய வாயில் படியில் நிற்க வைத்து தனக்கு தர்ம நியாயங்களை எடுத்து கூறும் அந்த பெண்மணியை ஆச்சரியமாக பார்த்தபடி நின்றிருந்தார் கௌசிகன் அவளோ மேலும் தொடர்ந்தார் எனக்கு பதிதான் தேவதைகளுக்கெல்லாம் தேவதை பரதேவதே பரத்ரு சுஷ்டியினால் தான் நீர் காட்டில் எரித்த கொக்கை பற்றி எனக்கு தெரியும் தர்மம் அறிந்தவர்கள் சத்தியத்தையும் மனவாக்கு காயம் ஆகியவற்றின் ஒற்றுமையையும் சிறந்த தர்மமாக சொல்கிறார்கள் சஸ்வதமான தர்மம் அறிந்து கொள்ள நுட்பமானது அந்த தர்மம் சத்தியத்தில் நிலைபெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது நீர் தர்மத்தை உண்மையாக அறியவில்லை உத்தம தர்மம் என்னவென்பதை நீர் அறியாமல் இருந்தால் நிதிலாபுரிக்குச் செல்ல வேண்டும் என்று நிறுத்தினாள் அந்த பதிவிரதை கௌசிகனோ ஆர்வமானான் அங்கே நான் ஏன் செல்ல வேண்டும் அயோத்தியில் மிதிலாபுரியில் தாய் தந்தையருக்கு சுஷ்ரிஷை புரிந்து உண்மையே பேசும் தர்ம வியாதர் வசிக்கிறார் அவர் மேலும் பல தர்மங்களை உமக்குச் சொல்வார் நீர் என் மேல் கொண்ட கோபத்தை விடும் அங்கு செல்லும் என்றாள் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நான் மிதிலைக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனதில் தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டு சென்றார் கௌசிகன் வலி எங்களும் சூட்சமமான தர்மத்தை தான் அறிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்பட்டார் அதிசீக்கிரமாக தர்ம வியாதரிடம் தர்மம் பற்றி அறிந்து கொள்ளவும் ஆசைப்பட்டார் கிளம்பினார் காடுகள் கிராமங்கள் நகரங்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி ஜனக மகாராஜனின் ராஜாங்கத்தில் இருக்கும் மிதிலாபுரிக்கு வந்து சேர்ந்தான் தர்ம அணையினால் சூழப்பட்ட நகரம் அது மாட மாளிகைகளுடன் பெரும் வீதிகள் ஜனசந்தடி மிக்க பலதரப்பட்ட வியாபாரங்கள் நடக்கும் கடைத்தரு என்ற பிரஜைகள் சில இடங்களில் மாவிளை தோரணங்களை கட்டி ஆட்டமும் பாட்டமுமாக ஏதோ விழா கோலம் கொண்டிருந்தார்கள் ஜனகனின் ஆட்சியில் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருப்பது தெரிந்தது கௌசிகனுக்கும் இங்கே தர்ம வியாதர் யாரையாவது தெரியுமா என்று பிராமணர்களிடம் விசாரித்தார் கௌசிகன் கூட்டமாக இருந்த பிராமணர்களில் சிலரோ முகம் சுளித்தனர் கௌசிகனுக்கு ஒன்றும் புரியவில்லை இருந்தாலும் அதில் ஒருவர் கடைவீதியின் எல்லையில் இருக்கும் ஒரு கடையை காட்டி அங்கிருப்பவர் தான் தர்மவியாதர் என்று சொன்னார் தர்மத்தை அறியும் ஆவலில் இருந்து கௌசிகன் இவ்வளவு நேரமாக நடந்து வந்த களைப்பு இருந்தாலும் வேகமாக நடையை கட்டினான் அது ஒரு கசாப்பு கடை இறைச்சிகளை விற்கும் கடை மானின் இறைச்சியும் எருமையின் இறைச்சியும் தொங்கவிடப்பட்டிருந்தது அதனிடையில் முண்டாசுடன் ஒருவர் நின்று வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் கடையிலோ கூட்டம் அதிகம் இருந்தது கௌசிகனின் ஓர பார்வையால் பார்த்து விட்டார் அவர் வேலை முடிந்து அவர் வரட்டும் என்று அந்த கடைக்கு எதிரே இருந்த திண்ணையில் அமர்ந்து விட்டார் கௌசிகர் கடையில் கூட்டம் கொஞ்சம் குறைந்தது அந்த இறைச்சி கடைக்காரர் கடையில் இருந்து அவரை பார்க்க ஓடி வந்தார் பகவானே உன்னை அபிவாதனம் செய்கிறேன் உம் வரவோ நல்வரவு ஆகுக கடையில் வேலை அதிகம் இருந்தது அந்த பதிவிரதை உம்மை மிதிலைக்குப் போம் என்று சொன்னதால் தான் வந்திருக்கிறீர்கள் என்று நான் அறிவேன் கௌசிகனோ ஆச்சரியத்தில் புருவத்தை உயர்த்தினார் அந்த பெண்மணி சொல்லித்தான் வந்திருக்கிறேன் என்று இவர் எப்படி தெரிந்து கொண்டார் என்ன மாயஜால வித்தை இது அவர் ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே அவர் பேசினார் இந்த இடம் தர்மம் பேசுவதற்கு உகந்ததல்ல என்னுடைய வீட்டிற்கு செல்லலாம் வாருங்கள் என்று அழைத்தார் பேதீரே என்னுடைய தொழிலைக் கண்டு நீர் வெறுப்படையாதீர் இது வழி வழியாக வந்த தொழில் நான் உயிரை கொள்வதில்லை மற்றவர்களால் மரணமடைந்த விலங்குகளின் புலாலை ஈஸ்வர அர்ப்பணமாக விற்கிறேன் கூறிய உபவாசம் அளவான பிரம்மச்சரியம் மேற்கொள்கிறேன் மனதாலும் எவருக்கு தீங்கு செய்யேன் எனக்கு தீங்கு செய்தவருக்கும் நான் தீங்கு இழைப்பதில்லை அறிந்தும் அறியாமல் செய்த சகல பாவங்களுக்காகவும் கடவுளிடம் நாள்தோறும் நான் மன்னிப்பு கேட்பேன் என்று தர்மத்தை விளக்கினார் எல்லாவற்றிற்கும் மேலாக இதோ உள்ள என்னுடைய தாய் தந்தை தான் எனக்கு கண்கண்ட கடவுள் இவர்கள் தான் என்னுடைய வேதம் என்னுடைய யாகம் அவர்களோ முதுமையின் காரணமாக என்னை சிரமப்படுத்தினாலும் இன்னுரை கூறி அவர்களுக்கு ஏற்ற உணவளித்து உபசரிக்கிறேன் இவர்களின் ஆசியால் எனக்கு சகல சித்திகளும் உண்டாகிறது ஆனால் நீரோ பெற்றோரை தவிக்க விட்டுவிட்டு விட்டு தவம் செய்ய போய்விட்டீர் உம்முடைய பெற்றோரோ குருடர்களாக தடுமாறி துன்புறுகிறார்கள் அவர்கள் மேலும் தவிக்காதபடி போய் உம்முடைய ஆற்றுங்கள் என்று கூற கௌசிகனோ நாணத்துடன் இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா கௌசிகன் கதையை பற்றி மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே